உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்வது எதிர்கட்சிகளால் கூட்டணியை வந்து அமைக்க முடியல அவங்க விழிபுதுங்கி இருக்கிறாங்கன்றது ஒன்றும் ரெண்டாவது திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்க முடியுமா அப்படின்னு காத்திருக்கிறார்கள் அதில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசுறது இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க மாலை வணக்கம் எனக்கு எவ்வளோ நிமிடங்கள் இருக்குது பதில் சொல்கிறது எவ்வளோ நிமிடங்கள் இருக்கு எனக்கு பேசுங்க நான் பேசுங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வரவழையில் சரி இப்போ நா தமிழ்நாட்டு நடப்பு நாட்டு நடப்பு என்னவாகிகிட்ருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு நம்மை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்கின்றன அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கா இல்லை அந்த ஆட்சி நிர்வாகத்தின் அவலங்களை சொல்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி நாமளே எழுதுவோம் பேப்பரில் படித்தோம் ரெண்டு மூணு நாட்கள் நாலு நாட்கள் நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து கள்ளக்குறிச்சி விஸ்வசாராயம் மரணத்துக்கு அதிமுக நாங்கள் தொடர்ந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடுது அது அடுத்ததுபடி பார்த்தாக்கா திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மு ஸ்டாலின் வந்து நிதி பகிர்மானம் பற்றி நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து பயங்கரமாக பேசுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வருது ஆனால் தமிழகத்தின் கடன் இந்த ஆண்டு முடித்தோடனே பத்து லட்சம் கோடி தாண்டு போகுது நேற்றுக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்குன்னு போகிற ஒரு மாணவன் தொடரும் காவல் நிலைய கொலைகள் அப்புறம் எட்டாவது படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி பதிமூணு வயசு மாணவி ஈரோட்டில் டெங்கு காய்ச்சலில் உயிரிழக்கிறாங்க இன்றைக்கி காலையில் மின்சார ரயிலுக்கு காத்திருந்த பயணிகள் வந்து கஞ்சா போதையில் இரண்டு பேர் வந்து தாக்குறாங்க ஒரு வயதான பெண்மணி சிதம்பரத்தில் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறாங்க அரசு பேருந்தில் அது உடஞ்சி கீழே விழுந்து கை முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க தலைப்பு கூட்டணி கணக்கில் முந்தப்போ அதுதான் வரேன் அதுக்கு காரணம் காரியம் இருக்குது அதுக்கு அது கேட்டுட்டு தான் வரேன் ஒரு யூடியூபர் வந்து நேராக போகிற ஆப்ரேஷன் தேட்டருக்கே போய் லைப்ரரியிலலாம் கொடுத்துட்டு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வீரமாக பேசுகிறார் நடவடிக்கை எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு அவர் உதயநிதியோட ஃப்ரெண்டுனோடனே அடுத்த வாரம் அப்படியே மாறிடுச்சு அவர் சொன்னது பண்ணது ஒன்று பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு போன வருஷம் இதே டைமில் ஒரு இறந்த சிசு வந்து ஒரு அட்டைப்பட்டியில் கொடுத்த சுகாதாரத்துறை இந்த வருஷம் வந்து கைப்பையில் கொடுக்குறாங்க கட்டப்பையில் கொடுக்குறாங்க அதே மாதிரி இறந்த இன்னொரு சிசு ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் கல்விக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆ இல்லை காரணம் அப்புறம் மாணவர்கள் நில அளவுக்கு வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை வந்து வந்து பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு மாணவ மாணவி வந்து ஒரு பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுப்பி இப்படி இந்த ஆட்சியோட அவலங்களும் இந்த நிர்வாக சீர்கேடையும் வந்து நாளுக்கு நாள் நம்ம சொல்றதோட பத்திரிகைகள் சில பத்திரிகைகள் அங்கே போடாமல் பெட்டி செய்தே வெளியிட்டிருக்காங்க திமுக வந்து எப்பவுமே எப்பெல்லாம் அவங்களோட இயலாமை வெளியே வருதோ மடைமாற்றம் விஷயமாக ஏதோ ஒரு விஷயத்த பேசுவாங்க இது அவங்களுடைய வாடிக்கை ஸோ இதை மடைமாத்தான் ரெண்டு விஷயமா பார்க்கலாம் அது சொல்லிடுறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி தினம் தினம் ஆட்சி அவலங்கள் வந்துட்டு இருக்கு என்ன நிர்வாக தோல்வி மட்டும் இல்லை அந்த நிர்வாகத்தை முன்னெடுப்பவர்களின் தோல்வியும் பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கு இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஒரு பேச்சு பொருளாக மாறக்கூடாது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக முத்துவேல் கருணாநிதி கனிமொழி வந்து மதுரையில் வந்து டங்ஸ்டனுக்கு மைனிங்க்கு வந்து மத்திய மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாங்க அடுத்த நாளைக்கு ஒரு சின்ன ஏ ஃபோர் பேஜ் செய்தி மாதிரி ஒன்று வருது தமிழக அரசு இந்த மாதிரி எங்கள் கிட்டேருந்து இந்த மாதிரி எந்த அனுமதியும் பெறவில்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு

பல கட்டங்களை தன்னை நிரூபித்த ஒருவர் வந்து அதிமுக திணறுகிறதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா சரி அதில் ஏதோ ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு பேசலாம் என்னுடைய தாத்தா பேர் கருணாநிதி என்னுடைய அப்பா பேர் மு க ஸ்டாலின் இந்த ரெண்டு தகுதியை தவிர்த்து வேறு எந்த தகுதியுமே இல்லாமல் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு நம்ம அரசியல் இருக்கேன் அப்படிங்குற வெளி இல்ல பாயிண்ட் என்ன அப்படிங்கறது வந்து இல்ல அவர் அறிக்கையை கொடுக்கட்டும் நம்ம நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா மெகா கூட்டணி கட்டுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொன்னீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள்ல விரிசல் இருக்கு புகைச்சல் இருக்கு உடஞ்சி வந்துருவாங்கன்னு எல்லாம் சொன்னீங்க அதை உங்களால செய்ய முடியல அப்படின்னு ஒருத்தர் சுட்டி காட்டுறார் அந்த கருத்துக்கு என்ன பதில்னு கேட்கிறேன் அரசியல் என்னும் பள்ளி பாடத்தில் பால்வாடியில் இருக்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்கள் பலதரப்பட்டதாக விமர்சனமா போக விரும்பல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து களம் காணும் எடப்பாடியார் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியை பத்தி கேட்கும் போது கூட எடப்பாடியார் என்ன சொன்னார் இன்னும் அதற்கான கால அவகாசம் இருக்கு இப்ப அதை குறித்து பேசக்கூடிய கால அவகாசம் சந்தர்ப்பம் இது அல்ல அப்படிங்கிற தெளிவா சொல்றாரு கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்கள் தங்கள் அடையாளத்தை துளைத்து திமுகவுக்கு காவடி தூக்குறதுனால அடையாளத்தை துளைக்கிறவர்கள் மூன்றாண்டுகளை விமர்சனம் வைக்கிறோம் அது உண்மை புரிந்ததுனால தான் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய கருத்தை வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறார்கள் ஆட்சியில் அதிகாரம் வேணும் கேக்குறாங்க சோ அப்ப அவுங்க வராங்க கேக்குறாங்க இல்ல அப்ப அவங்க உங்கள்கிட்ட வர வாய்ப்பு இருக்கா திமுக வந்துருவாங்கல்ல வர மாட்டார்கள் அப்படிங்கற யாராவது ஒருத்தனால ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கூட்டணி கட்சியில யாருமே வந்து அதிமுக நோக்கி வர மாட்டார்கள் உத்தரவாதம் யாராலையும் கொடுக்க முடியும் இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாரும் அழகா இருக்கு இந்த நிமிடம் வரை கூட்டணி கட்சி அத்தனை தலைவர்களும் கட்ட தலைவர்கள் அல்ல அத்தனை தலைவர்களுமே நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம் சாங்க இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்களே ஒழிய இந்த தான் இருக்க போறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு எந்த தலைவரும் இது வரைக்கும் அறிக்கை கொடுக்கல ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன் மரியாதைக்குரிய அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட இந்தி கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவரு கூட்டணி கட்டமைப்பு போடுங்க இந்தி கூட்டணி தான் சொன்னாரு இந்தியா கூட்டணியில் தொடர்கிறோம் தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி என்றால் அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக இல்ல அதிமுக தான் அதை அது அவங்க தான் கட்டமைப்பாங்க அவர்களை சார்ந்த மற்ற கட்சிகள் எல்லாமே திமுக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி என்ன சொல்ல அவர் அவர் பேட்டியில திரு எங்களுடைய இலக்குகளுக்காக இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் நானும் ஒருவரா எங்க கட்சி ஒன்றாக இருக்கிறப்ப நாங்க எதற்காக இந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் சொன்னார் நீங்க வேற ஒரு பொருள் நிலத்துல திமுக கூட்டணி தலைமையா இல்லையா மன்ஷபர் காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமை